முதல்ல பன்னீர் ஃப்ரைக்கு பன்னீரை மேரினேட் பண்ணிடலாம். 200 கிராம் பன்னீரை நான் இந்த மாதிரி திக்னஸில், ஒரு 1/2 இன்ச் திக்னஸில் இந்த மாதிரி ஸ்லைஸாக பண்ணி வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கொத்தமல்லித்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. நம்ம கௌரி ஷாப்லே கொளத்தூர் வரமிளகாத்தூள் அப்புறம் நாட்டு கொத்தமல்லித்தூள் அவைலபிளாக இருக்குது. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நான். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1/2 டேபிள் ஸ்பூன் தயிர், 1/4 மூடி லெமன், தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கலாம். இதனோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு வேணால் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த பன்னீரை நல்லா கோட் பண்ணிடலாம். இந்த மாதிரி மேரினேட் பண்ணிவிட்டு மினிமம் 1/2 மணி நேரமாவது ஊறணும். இல்லை டைம் இருந்துச்சுன்னா 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இது நல்லா சோக் ஆகி வரட்டும், அதுக்குள்ளே நம்ம சூப் ரெடி பண்ணிக்கலாம். 2 பெரிய கேரட்டு, அதை வந்து தோல் சீவிட்டு இந்த மாதிரி பீசஸாக பண்ணிவிட்டு மிக்சியில் சேர்த்து தண்ணி ஊற்றி ஒரு நைஸ் நல்லா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நைஸான பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். கேரட்டை இந்த மாதிரி நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். 1/4 பெரிய வெங்காயம் கால்வாசி, 4 பல் பூண்டு, 1/2 இன்ச் இஞ்சி, இதெல்லாம் பொடியை கட் பண்ணியிருக்கேன். 2 பச்சை மிளகாயை உடச்சி வச்சுருக்கேன். பிரியாணி இலை, பட்டை 2, 3 கிராம்பு, 1 ஏலக்காய், சும்மா 1/2 ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு, 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, அது வந்து இந்த தண்டு பகுதி எடுத்துக்கோங்க கொத்தமல்லியில், 1 கடாயில் வந்து பட்டர் சேர்த்துருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர். இதில் வந்து இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய், அதை போட்டு 1-2 நிமிஷம் வதக்கிக்கலாம். நல்ல ஒரு வாசம் வரும், இந்த பட்டரில் பூண்டெல்லாம் வதங்கிறது நல்லா வாசம் வரும். அந்த டைமுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இது வந்து கன்சிஸ்டன்சி கொடுக்கறதுக்காக. இதையும் வந்து அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு பட்டரில் வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ வந்து கோதுமை மாவு நல்லா இந்த பச்சை வாசம் போயிடும். இந்த கோதுமை மாவு பட்டரில் வதங்குற வாசமும் உங்களுக்கு வரும் 1 நிமிஷத்தில். இப்போ நம்ம அரைச்சி வச்ச கேரட் விழுத சேர்த்துக்கலாம். கேரட் வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கோங்க. அப்போ வந்து அந்த கலரு அந்த டேஸ்ட் எல்லாமே நல்லாயிருக்கும். நீங்கள் கொஞ்சம் வாடி போன கேரட்டு அந்த மாதிரி போட்டிங்கன்னா இந்த சூப் வந்து அந்தளவுக்கு கலர் கொடுக்காது, டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. இப்போ இந்த மசாலா எல்லாமே போட்டுடலாம். இதனோட மெஷர்மெண்ட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இதுவும் வந்து நல்லா வதங்கட்டும், பச்சை வாசம் போக வதங்கட்டும் 1-2 நிமிஷம். உப்பு சேர்த்துக்கலாம், கம்மியாக சேர்த்துக்கோங்க, பத்தலைன்னா சர்விங் போது கூட ஆட் பண்ணிக்கலாம் உப்பு. இப்போ 1/2 லிட்டர் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துட்டு இது வந்து நல்லா கொதிக்கட்டும், 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ஹையில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கொதி வந்தோடனே கொஞ்சம் மீடியமாக வச்சுருங்க, இல்லைனா பொங்கி பொங்கி வரும். இப்போ அந்த மாதிரி மீடியமாக வச்சு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த கொத்தமல்லி இருக்கு இல்லையா, அந்த தண்டோட அதை இப்படி உடச்சி இதில் சேர்த்துக்கலாம். இந்த கொத்தமல்லி தண்டோடு போடுறது வந்து அவ்வளோ நல்ல ஒரு வாசம் கொடுக்கும் இந்த சூப்புக்கு. இப்போ இந்த கொத்தமல்லி போட்டு 2 கொதி மட்டும் வரட்டும், அந்த ஃப்ளேவர் எல்லாம் உள்ளே இறங்கி வரட்டும், 2 கொதி வரட்டும், 1 நிமிஷம் மட்டும். 1 டேஸ்ட்டுக்காக சும்மா 1/2 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம் போதும், இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது 1 ஸ்ட்ரெயினர் வச்சு, கொஞ்சம் பெரிய ஸ்ட்ரெயினரே போதும், வடிகட்டிடலாம். வாசம் வந்து பிரமாதமாக வருது. இங்கே கிச்சனுக்கே எல்லாருமே வந்துட்டாங்க வாசத்தை பார்த்துட்டு. நம்ம ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே மசாலாலாம் பட்டரில் வதக்கி போட்டதுனால அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இந்த சூப் வந்து இந்த மாதிரி 1 அடுப்பில் வைக்கிற மாதிரி பாத்திரத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் சர்வ் பண்ணும்போது மறுபடியும் வேணும்னா ஹீட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். இது இருக்கட்டும், நம்ம வந்து பன்னீர் ஃப்ரை பார்க்கலாம். இது நல்லா ஊறிடுச்சு நம்ம சூப் வைக்கிறதுக்குள்ளே.
இதை வந்து தவால நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பட்டர் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து இந்த மேரினேட் பண்ண பன்னீரை சேர்த்துக்கலாம். மீடியமாக வச்சுட்டு ஃப்ரை பண்ணி பன்னீர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணும். மசாலா இருக்கிற சைடை வந்து தவால போட்டுட்டு மேல் சைடில் இன்னும் கொஞ்சம் மசாலா எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா பன்னீரில் வந்து எதுவுமே ஒட்டாது, அதனால் அது எடுத்து மேலே வச்சுக்கோங்க அந்த மசாலா. பட்டரும் போட்டுக்கலாம் கொஞ்சம். இந்த பன்னீர் தவா ஃப்ரைக்கு வந்து பட்டர் தான் மெயின் டேஸ்ட் கொடுக்கும், அதனால் நீங்கள் பட்டரே யூஸ் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ஆயில் போடுறீங்களா, முக்கால்வாசி ஆயில் போட்டு கொஞ்சம் கால்வாசியாவது பட்டர் போடுங்க. அப்போ தான் வந்து அந்த பன்னீர் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்த பட்டரில் ஃப்ரை ஆகும்போது வாசம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு சைடு ஃப்ரை ஆகட்டும் ஒரு 5-6 நிமிஷம். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ரெண்டு பக்கமும் சூப்பராக ரோஸ்ட் ஆகிடுச்சு. அங்கங்கே கொஞ்சம் மசாலா வந்து ஒட்டாமல் இருக்கும், ஆனால் வந்து இது நல்லா கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மேலே கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை வந்து எடுத்துக்கலாம். பன்னீர் தவா ஃப்ரை வந்து சூப்பராக சர்வ் பண்ணியிருக்கேன். மேலே வந்து சாட் மசாலா தூவிட்டு ஆனியன் ட்ரிங்க்ஸு, லெமனு, கொத்தமல்லி எல்லாமே தூவி விட்ருக்கேன். செம்மையாக இருக்குது டேஸ்ட்டு. கேரட் சூப் சர்வ் பண்ணிடலாம். இதில் மேலே கொஞ்சம் பட்டர், கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். செம்மையான ஒரு காம்பினேஷன், பன்னீர் தவா ஃப்ரை கேரட் சூப்பு. ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப டேஸ்டியானது. உங்கள் வீட்டு குழந்தைங்க எல்லாமே கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. ட்ரை பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்ஸ் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க.